மின்சாரத்தையும் ஆதித்தமிழர் கண்டுபிடித்தனரா என்பது இப்போதைய கேள்வி. அகத்தியர் பேட்டரி, பாக்தாத் பேட்டரி என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். இவை ஆதிகாலத்தில் தமிழரிடத்தில் மின்சாரம் உருவாக்கும் திறன் இருந்தது என்பதை நிறுவும் ஆதாரங்கள். சிதம்பர ரகசியம் என்பது இதுதான் என்ற விழியத்திற்கு ட்ரெண்ட் நியூஸ் தமிழ் என்ற அடையாளத்துடன் பின்னூட்டமிட்ட ஒரு நேயர், தனது பாட்டனார் அகத்தியரின் நூல்கள் பெரும்பான்மையானவை அழிக்கப்பட்டு விட்டன என்றாலும் வாய்மொழியாக அந்த நூலின் சில செய்திகள் இன்றும் உலா வந்து கொண்டுள்ளன என்றும், அவற்றில் ஒன்றுதான் பட்டால் எரியும் கதண்டு போல் கரையும் என்ற பழமொழி என்றார். அதில் பட்டால் எரியும் என்பது பட்டு பிளஸ் எரி, பட்டு எரி, பாட்டரி, பேட்டரி என்றானது என்றும், கதண்டு போல் கரையும் என்பதற்கு மின்சாரம் செல்லும் போது ஏற்படும் ஒலி என்றார் என்றும் எழுதியிருந்தார். இது எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. வட்டு என்பது வட்டமான குடுவையை குறித்து இங்கு மின்கலத்தை குறிக்கிறது. அந்த வட்டுதான் பட்டு என்றானது. கதண்டு என்றால் என்னவென்று தேடினேன். கருவண்டு என்று பொருள் வந்தது. பேட்டரியிலிருந்து வரும் டைரக்ட் கரண்ட் என்ற வகை மின்சாரம் ஒலி ஏற்படுத்தாது. ஆகவே கதண்டு போல கரையும் என்பதற்கு கருவண்டு போல ஒளி எழுப்பும் என்பதை விட கரி அண்டி சாம்பலாகும் என்பதே சரியான பொருள். ஏனென்றால் மின்கலத்தின் இரண்டு துருவங்களை ஒரு மெல்லிய உலோக இழையால் இணைத்தால் அது வெப்பம் கண்டு எரிந்து அதன் மூலம் ஆக்சிஜனோடு ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் கரி அண்டியும் தொடர்ந்து மின்சாரம் பாயும் போது அந்த உலோக இழை சாம்பலுமாகியும் விடுமல்லவா? இதைத்தான் அந்த பாடல் குறிக்கிறது. ஆக கரி அண்டுவதைத்தான் கரண்டு என்ற சொல் குறித்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் கரண்டு என்பதுதான் கதண்டு என்று மருவி இருக்க வேண்டும். கரி அண்டுவது என்று பார்க்கும்போதுதான் கரண்ட் என்ற சொல்லுக்கும் சொல் மூலம் கிடைக்கிறது. கரி அண்டு, கரியண்டு, கரண்டு, கரண்ட் என்று தமிழில் சொல் மூலம் காண முடியும் போது கரண்ட் என்ற இந்த சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொல் மூலம் இல்லை, இல்லவே இல்லை. இதை நான் விவரித்தபோது கரி அண்டிய சமையல் பாத்திரத்தை சுத்தம் செய்ய, அதாவது சுரண்ட, கரண்ட, கரண்டியை பயன்படுத்துகிறோம் என்று சங்க தம்பிகள் எனக்கு நினைவூட்டினார்கள். இங்கும் கரி அண்டுவதற்கும் கரண்டிக்கும் உள்ள தொடர்பை கவனியுங்கள். ஆக மின்சாரம் பாயும் போது கம்பியில் கரி அண்டுவதை கண்டதால்தான் மின்சாரத்திற்கு கரண்டு அதாவது கரண்ட் என்ற பெயர் வந்தது. மின்காந்தம் என்ற விளைவை கொண்டு மின்சாரம் ஓடுவதை அளப்பதற்கு முன்பாக ஆதியில் மின் வெப்பத்தை கொண்டுதான் மின்சாரம் ஓடியதை உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி உருவான கரண்டு என்ற முற்கால சொல்லே பிறகு நிலைத்தும் விட்டது. பேட்டரி என்பதற்கும் ஆங்கிலத்தில் சொல் மூலம் இல்லை. பேட்டரி என்பதற்கு போர்க்களத்தில் குண்டுகள் எரிவதை குறிக்க வட்டு பிளஸ் எரி, வட்டு எரி, பட்டு எரி, பட்டு எரி, பட்டெரி, பேட்டரி என்ற பெயர் வந்துள்ளது. அதாவது வட்டமான குண்டுகளை எதிரியின் மீது எரிவதை குறிக்கும் சொல்தான் பேட்டரி என்பது. இதுவும் தமிழ் மூலம் கொண்ட சொல்தான். ஆனால் மின்கலமான பேட்டரி என்பதற்கு மின் குடுவைகள் வட்டமாக இருப்பதாலும் இவை உருவாக்கும் மின்சாரத்தால் உலோக இழைகள் எரிந்து ஒளியூட்டுவதாலும் வட்டு பிளஸ் எரி, பட்டி எரி, பட்டெரி, பாட்டெரி, பேட்டரி என்ற சொல் உருவானது. ஆக இரண்டு வகையான பேட்டரிகளுக்கும் தமிழில்தான் சொல் மூலம் உள்ளது. ஆக பேட்டரி, கரண்ட் ஆகிய சொற்களின் சரியான சொல் மூலம் கண்டுவிட்டோம்.